ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜோ சிஸ்டர்ஸ் குக்கிங் இன்றைக்கி நம்ம மதுரையில் ரிசர்வ் லைன்ற ஏரியாவில் இருக்கக்கூடிய பர்மா இடியாப்ப கடை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த கடை திட்டத்தட்ட பதினஞ்சு வருஷமாக இந்த இடத்துல வச்சுருக்கோம் அப்படின்னாங்க இங்கே வந்து இடியாப்பம் ரொம்பவே ஃபேமஸுங்க இடியாப்பம் வந்து செம சாஃப்ட்டாகவும் இருக்கும் அவ்வளோ டேஸ்டாகவும் இருக்கும் இங்கே வந்து அரிசி இடியாப்பம் அப்புறம் வந்து ராகி இடியாப்பம் ரெண்டுமே அங்கே வந்து ரொம்பவே ஃபேமஸ்ங்க நாங்கள் எப்போல்லாம் மதுரைக்கு வர்றோமோ கண்டிப்பாக அப்போ இந்த கடையில் வந்து இடியாப்பம் வாங்கி சாப்பிட்ருவோம் நான் போனப்போ தான் அவர் வந்து கரெக்டாக வந்து இடியாப்பம் இருந்தாரு அவர் வந்து கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னாரு அவரை வந்து இடியாப்பம் வந்து கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு இது கரெக்டாக அந்த கட்டையில் வந்து எவ்வளோவோ மாவு வைக்கிறாரோ அதை ஃபுல்லாக வந்து சுற்றி முடிச்சிடுறாரு இப்போ பாருங்கள் நம்ம வீட்ல எல்லாம் வந்து இடியாப்பம் போடணும் அப்படின்னாலே நம்ம வந்து யோசிக்கக்கூடிய முதல் விஷயம் என்னென்னா இடியாப்ப நிறைய பேருக்கு பிடிக்கும் ஆனால் வந்து இந்த க இதை வச்சு சுற்றணும் தான் நிறையா பேர் அவாய்ட் பண்ணுறாங்க ஆனால் இவங்களுக்குலாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்ன்றனால பார்க்கவே அவ்வளோ அவ்வளோ ஒரு அழகாகவும் இருந்துச்சு ஸ்பீடு அது மாதிரி செம்ம ஸ்பீடாக சுற்றிட்டு இருந்தாங்க இங்கே வந்து இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் அப்புறம் வந்து சட்னியும் கொடுப்பாங்க இந்த கடை வந்து ரொம்பவே ஃபேமஸுங்க அங்கே மதுரையில் இருக்கவங்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த கடைக்கு ஒரு தடவை போய் வாங்கி பாருங்க அவங்க வந்து இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் சட்னி ரெண்டுமே கொடுப்பாங்க இல்லை இப்போ நம்மளுக்கு தேங்காய் பால் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் வேறு தேங்காய் பால் மட்டும் கூட வாங்கிக்கலாம் இல்லை சட்னி மட்டும் வேணும் அப்படின்னா கூட வாங்கிக்கலாம் இந்த சட்னியையும் அந்த இடியாப்பத்தையும் வச்சு சாப்பிட்றப்போ அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி இடியாப்பத்தில் தேங்காய் பால் ஊற்றி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்